ஹாய் 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 மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி எங்கே ஷாப்பிங் பண்ண வந்திருக்கேன்னா, யூஎஸில் இருக்கிற சாம்ஸ் கிளப் அப்படிங்கிற ஒரு ஹோல்சேல் கடைக்கு நான் வந்திருக்கிறேங்க. இந்த சாம்ஸ் கிளப் சூப்பர் மார்க்கெட்டுக்கு நான் வர்றது வந்து இது செகண்ட் டைமுங்க. ஏற்கனவே ஒரு வாட்டி நான் ஃபஸ்ட் டைம் யூஎஸ்க்கு வந்த புதுசில் வந்திருக்கேன். பட் வந்து அந்தளவுக்கு அப்போ வந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபையாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் அப்போ வந்து காஸ்கோ வந்து ஹோல்சேல் சூப்பர் மார்க்கெட்டோடைய, அதாவது யூஎஸில் இருக்கிற காஸ்கோ ஹோல்சேல் சூப்பர் மார்க்கெட்டோடைய மெம்பர்ஷிப் நாங்கள் வச்சுருந்தனால நாங்கள் அதுவே கண்டினியூ பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த கடைக்கு வரல. இப்போ தான் இந்த கடைக்கு வரதுக்கான வாய்ப்பு கிடச்சிது, செகண்ட் டைமு. ஸோ வந்து இன்றைக்கி எப்படி இருக்கும் எனக்கு ஷாப்பிங் தெரியல. நான் உள்ளே போனால் தான் நான் ஃபஸ்ட் டைம் நான் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எனக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் இருந்துச்சோ அந்த மாதிரியே இருக்குமா இல்லைங்கிறது எனக்கும் தெரியல. உங்களுக்கு இந்த சாம்ஸ் கிளப் கடையை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். இது வந்து காஸ்கோக்கு போட்டியாக வந்த கடைங்க. காஸ்கோவில் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பார்க்குறீங்களோ அது எல்லாமே இங்கே இருக்கும். அதே ஐட்டம் எல்லாமே இங்கே கிடைக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து வெஜிடபிள் செக்ஷனுங்க. இந்த வெஜிடபிள் செக்ஷனில் அதே தாங்க, நீங்கள் காஸ்கோவில் நீங்கள் பார்க்குறீங்களே, யூஎஸில் இருக்கிற காஸ்கோ சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தா அதே வெஜிடபிள்ஸ் தான் இவங்க அதே தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. வேறு ஏதோ நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே பார்க்க முடியாது. அங்கே என்ன மாதிரியான ஃப்ரூட்ஸ் கிடைக்கும், வெஜிடபிள் கிடைக்குமோ அதே ஐட்டம் தான் இவங்களும் மெயின்டைன் பண்ணுறாங்க. என்ன ஒன்று, அங்கே வந்து நிறைய ஐட்டம் அடுக்கி வச்சிருப்பாங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு வந்து வித்தியாசப்படுத்தவில்லையே. மற்றபடி பொருள் தரம் எல்லாமே வந்து அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து இது வந்து காஸ்கோக்கு போட்டியாக வந்த கடைனால அவங்க வந்து காஸ்கோவில் என்ன மாதிரியான ஐட்டம்ஸ் விற்பாங்களோ அதே தான் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் ரொம்பவே தரமாக தான் இருக்குது. சிலது வந்து இந்த நான் சொல்லுவேன், இந்த கடை வந்து ஒரு பிரம்மாண்டமாக இல்லைங்க, ஆனால் வந்து பொருள் வந்து தரமாக தான் இருக்குது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் நான் வாங்கிக்கிட்டேன். எப்பயும் போல் இந்த கொடை மிளகா கிட்ட வந்தேன்னா அதை தொட்டு பார்ப்பேன். ஸோ வந்து ஏற்கனவே, அதாவது என்னுடைய சப்ஸ்கிரைபராக நீங்கள் இருந்தீங்க இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். அன்சப்ஸ்கிரைபராக இருந்தால் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து எனக்கு வந்து இந்த கொடை மிளகா வந்து எந்த கடையில் பார்த்தாலும் சட்டுன்னு போய் ஒரு அது பார்த்தனா ஒரு மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் இல்லைங்க. ஸோ அதை தொட்டு பார்க்குறதுக்கு எனக்கு அதில் ஒரு ஆர்வம், எப்பயுமே நான் தொட்டுருவேன். ஸோ வந்து யாராவது அன்சப்ஸ்கிரைபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து இது வந்து பேக்கரி செக்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த உள்ளேயே இது உள்ளேயே வந்து சில இந்த சிக்கன் அந்த மாதிரி ஐட்டமும் விற்கிறாங்க. ஸோ அந்த கேக்கு அந்த மாதிரி ஐட்டமும் இங்கே செய்கிறாங்க. வாங்க ஒன்றுனா பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஐட்டம் எல்லாமே அடுக்கி வச்சுருக்கிறாங்க. நண்டு, அப்புறம் வந்து இந்த ஸ்னோ நண்டுன்னு வாங்க அது, அதுக்கப்புறம் இந்த சாலமன், அந்த ஃபிஷ் வெரைட்டி, அப்புறம் ஃப்ரோசன் ஃபுட்டு சில இதெல்லாம் கூட இங்கே வச்சுருக்கிறாங்க. நான் சில ஐட்டம்ஸ் வந்து இதுதாங்க நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப பிளாங்காக வந்த என்ன வாங்கணும்னு தெரியாமல் ஜஸ்ட்டு போகலாம் அந்த கடைக்கு அப்படிங்கிற மாதிரி நான் உள்ளே வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கடை உள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காஸ்கோவில் பார்ப்போம்லாங்க அந்த கிரில்டு சிக்கன், அதே மாதிரி இவங்களும் வந்து உள்ளே வந்து முழு கோழியை வந்து விற்கிறாங்க. இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் ஒன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இவங்களும் ஏகப்பட்ட முழு கோழியை அடுக்கி வச்சுருக்கிறாங்க. விலை பாருங்கள், $4.98 தான் இருக்குது. இவங்களும் அதே மாதிரியான ரேட் வந்து இவங்களும் மெயின்டைன் பண்ணுறாங்க. காஸ்கோவில் நீங்கள் பார்த்த அந்த முழு கோழியோட ரேட்டே இங்கேயும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் வந்து டேஸ்ட் ஒரே மாதிரியாக இருக்குமாங்க அது எனக்கு தெரியல. காஸ்கோ பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து யூஎஸில் காஸ்கோவில் பர்ச்சேஸ் பண்ணும் போது எனக்கு என்ன விஷயம் அடிப்பட்டதுன்னா அங்கே வந்து எல்லாமே பல்காக இருக்கும். இப்போ சிக்கன்லாம் எடுத்தால் குறைஞ்சது வந்து ஒரு 3 கிலோ இருக்கும். அப்புறம் வந்து ஃபிஷ்லாம் எடுத்தாலும் அதுவும் வந்து ஒரு 2.5 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி இருக்கும். எல்லாமே பேக்கெட் அந்த மாதிரி தான் இருக்கும். சின்ன பேக்கெட் எதுவுமே கிடைக்காது. ஆனால் சாம்ஸ் கிளப் பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தது ஒரு 1.5 கிலோ அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற பேக்கெட்டுங்க ஃபிஷ்லேயும் சரி சிக்கன்லேயும் சரி பார்க்க முடியுது. அது ரொம்பவே வந்து ப்ளஸ்ஸாக தான் இருந்துச்சு எனக்கு இன்றைக்கி ஷாப்பிங்கில். அது வந்து நான் ஃபஸ்ட் டைம் நான் சாம்ஸ் கிளப் வரும்போது அதை நான் நோட் பண்ணலை. இப்போ வந்து எனக்கு அது பார்க்கும்போது அட்வான்டேஜாக இருக்குது. ஏன்னா வந்து நான் வந்து காஸ்கோவில் வந்து சிக்கன் எல்லாம் எதனா வாங்கணுன்னா அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஃபேமிலியாக இருக்கவங்களுக்கு வந்து அது சீக்கிரம் அந்த டேட்டுக்குள்ளே முடிக்கிறதுங்கிறது ரொம்பவே, அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ளே முடிச்சாகணுங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கீரைலாம் இருக்குல்லங்க, இந்த ஸ்பினாச்சு அப்புறம் இந்த மஷ்ரூம் அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் வந்து இவங்க வந்து அந்த ஃப்ரீசிங் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே அவங்க வச்சுருக்கிறாங்க. ஒரு கிளைமேட் அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. பட் வந்து காஸ்கோவில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குனே ஒரு செக்ஷன் ஃபுல்லாகவே அப்படியே ரொம்ப கூலாக்கி அந்த டெம்பரேச்சர் வந்து ரொம்ப லோ வச்சு வச்சுருப்பாங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட துணி, அதாவது அடல்ட்ஸுக்கும் சரி கிட்ஸுக்கும் சரி எல்லாருக்குமே ஒரு பேசிக்காக ஒரு மாடல் இருக்கும் இல்லைங்க, அந்த மாதிரியான துணிகள் எல்லாமே வச்சுருக்குறாங்க. ஒரு ஜீன்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இருக்கிறது, ஒரு மாதிரி பிளெயின் அந்த மாதிரி இருக்கிறது, ஒரு பேசிக்காக பேண்ட்டு ஷர்ட்டு பேசிக்காக பசங்களுக்கு போடுறது, இந்த வீட்டில் போடுறது, அதுக்கப்புறம் வந்து நைட் ட்ரெஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் வச்சுருக்குறாங்க. நிறைய வந்து ஆஃபர் வந்து இங்கேயும் பார்க்க முடியுது. நம்ம காஸ்கோவில் என்ன மாதிரியான ஆஃபர் பார்த்தோமோ அதே மாதிரியே ஆஃபர் இங்கேயும் போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஜாமு, அப்புறம் வந்து இந்த ஹனி அந்த மாதிரி, இங்கே இந்த ப்ரெட்டுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் அந்த சாஸ் அதெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே வந்து ஏகப்பட்டது அடுக்கி வச்சுருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் காஸ்கோவில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இவங்களும் அந்த அதே மாதிரி தான் அடுக்கி வச்சுருக்கிறாங்க. என்னுடைய கார்ட்டில் வந்து நிறைய ஐட்டம் நான் எடுத்துட்டேன். ஸோ வந்து என்ன வாங்குறதுன்னு தெரியாமல் நான் உள்ளே வந்துட்டு பார்த்தேன்னா இப்போ ஏகப்பட்ட ஐட்டம் வந்து கார்ட்டே நிரம்பி வழியிற அளவுக்கு நான் வாங்கியாச்சு. ஸோ வந்து நான் கடை ஃபுல்லாக இன்றைக்கி சுற்றி பார்க்கணுங்கிற ஒரு முடிவோடு வந்தனால நான் வந்து இந்த செக்ஷனில் எதுவுமே வாங்கலை. ஆனாலும் நான் வந்து பார்த்துட்ருக்கேன் என்ன மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் இவங்க சேல் பண்ணுறாங்கங்கிறத அதை நான் வந்து பார்த்துட்ருக்கேன். இந்த கடை உள்ளே வந்து ஐ எக்ஸாம் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த ஹியர் இந்த காது அது சம்மந்தமாக டெஸ்ட் பண்ணுறது, பேசிக்காக டெஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இந்த சின்ன ஷாப் மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்மசியும் இது உள்ளே இருக்குது. ஸோ வந்து நமக்கு தேவையான மெடிசன் நம்மளே எடுத்துக்கலாம். இது வந்து என்ன சொல்லுதுன்னா பேசிக்காக நமக்கு வந்து இந்த கோல்டு அந்த மாதிரி தலைவலிக்கு அதுக்கப்புறம் ஜுரம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பேசிக்காக மெடிசன் இருக்கலாங்க. அது வந்து வேறு வேறு ப்ராண்டில் வந்து இவங்க லைனாக அடுக்கி வச்சுருக்கிறாங்க. நமக்கு எந்த ப்ராண்ட் வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி கிட்ஸுக்கு அதே மாதிரி பேபிஸ்க்கு அது மாதிரி நிறைய ஏஜ் லிமிட்டேஷனோடு நிறைய போட்டு வச்சுருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ், அந்த செக்ஷனில் நிறைய ஏகப்பட்ட இந்த செயின் மாதிரி கம்பல் குட்டி குட்டி கம்பல் ரொம்பவே க்யூட்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய கலெக்ஷன் ஏகப்பட்டது வச்சுருக்கிறாங்க. அதாவது ஏகப்பட்ட கலெக்ஷன் இங்கே இருக்குது. இது எல்லாமே வந்து சிலது வந்து கோல்டும் இதில் வந்து நிறையா இருக்குது, கோல்டு ஐட்டம். அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விலையெல்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ டாலர்ஸ் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து இந்த ஒயிட் கோல்டுன்னு சொல்லுவாங்களேங்க, அது வந்து பொதுவாக வந்து இந்த செயின் கம்பலில் பொதுவாக நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி இவங்க வந்து 22 கேரட்டில் தான் அவங்க வந்து போடணும் நகை செய்யணும் அப்படிங்கிறது, 24 கேரட் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. இங்கே வந்து நிறைய செயின் நிறைய இது வந்து ஒரு 18 கேரட் கோல்டில், அதுக்கப்புறம் கொஞ்சம் கோல்டு அப்புறம் வேறு ஏதோ ஒரு மெட்டீரியல் கொஞ்சம் கலந்த மாதிரி அந்த மாதிரியும் அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லைங்க அந்த கவரிங்லேயே கொஞ்சம் இதுவாக இருக்கும் இல்லைங்க, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய சாதாரணமாக இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து பிளாட்டினம் அதுவும் ரொம்ப ஃபேமஸ், சில பேர் அதுவும் வந்து விரும்பி வாங்குறவங்க இருக்கிறாங்க. இங்கே வந்து ஏகப்பட்ட இந்த குட்டி குட்டியாக அதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம அந்த செயினில் கோக்குற மாதிரி இருக்கலாங்க அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் வந்து இங்கே வந்து எல்லாமே வந்து செயின் பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக தான் இருக்குது, ரொம்ப ஃபேன்சியாக டிசைன் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சில பேர் அதை விரும்புகிறவங்க இங்கே வந்து இந்த மாதிரி கடைகளில் வந்து சில பேர் வாங்குறவங்க, இந்த கடையில் வந்து சில பேர் இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம் வாங்குறவங்க நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி வாட்ச்சு அந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸ் எதனா பண்ணணும்னாலும் நம்ம இங்கே வந்து பார்க்கலாம். பட் வந்து கலெக்ஷன் வந்து பொதுவாக ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு நகை கடையில் பார்க்குற அளவுக்கு இந்த சாம்ஸ் கிளப்பில் கலெக்ஷன் இருக்குமான்னு பார்த்தா கம்மியாக தான் இருக்கும். பட் பேசிக்காக சில இதை வச்சுருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த டிவி எலக்ட்ரானிக் ஐட்டம் ஏகப்பட்டது நிறையா இருக்குது. இங்கே வந்து நிறைய ஆஃபர் வரவங்க இந்த சாம்ஸ் கிளப் பொறுத்த வரைக்கும் நிறைய எலக்ட்ரானிக்கு நிறைய அந்த ஐட்டமுக்கு ரொம்ப வந்து ஆஃபர் நிறைய வந்து நான் பார்த்துருக்குறேன். ஆனால் வந்து மெம்பர்ஷிப் கார்டு இருக்கிறவங்க மட்டும்தான் அதுக்கு எல்லாமே வாங்க முடியும். யூஎஸில் இருக்கிற யாராவது இந்த வீடியோவை இந்த வ்ளாகை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சாம்ஸ் கிளப் போகாதவங்களாக இருந்தால் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுவே இந்தியாவில் இருக்கவங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கடைங்க ஹோல்சேல் கடைங்க நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. நம்ம ஊர் மாதிரி நம்ம ஊரில் டி நகரில் பார்க்குற அந்த பெரிய பெரிய கடைகள் மாதிரியே இங்கேயும் இருக்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.